எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். கார்த்திகாராம் குமார் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ரொட்டீன் வ்ளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுமே மதியத்துக்கு தேவையான அரிசி நான் வந்து ஊற போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் தம்பி மட்டும்தான், அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. எனக்கு தம்பி மட்டும்தான் அப்படிங்கிறதுனால சும்மா வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அரிசி மட்டும் ஊற போட்டுட்டு மாடியில் போய்ட்டு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு புதினா மல்லி வந்து தேவைப்படுது ஸோ பிரியாணிக்கு. அதையும் கையோடு கட் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மாடிக்கு வந்திருக்கேன். புதினா நான் வந்து ஆல்ரெடி அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவேன். ஸோ எப்போவுமே சொல்லுவாங்க, புதினா வந்து நல்லா கட் பண்ணும் அப்படின்னா நல்லா தலையும்னு சொல்லுவாங்க. பிரியாணிக்கு தேவையான புதினா மல்லி ரெண்டையும் நான் வந்து கட் பண்ணிவிட்டு, செடியில் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லா குண்டு கத்திரிக்காய் நல்லா ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு கத்திரிக்காய் வந்திருக்கு. எனக்கு வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா செய்யும்போது கொஞ்சம் காமெடியாக இருந்தது, பட் இப்போலாம் இதை வந்து இதோட பெனிஃபிட்ஸ் பார்க்கும்போது ஸோ அதெல்லாம் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. இப்போ ஒரு செடிக்கு ஒரு அஞ்சு கத்திரிக்காய் வருதுன்னு வைங்களேன், இதே மாதிரி ஒரு மூணு செடி நாலு செடி வச்சிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தாராளமாக நீங்கள் வந்து கால் கிலோலேருந்து அரை கிலோ வரைக்கும் காய் வந்து உங்களால் வந்து சேவ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இது மட்டும் இல்லை, தக்காளி, மல்லி, புதினா, மிளகா, கருவேப்பிலை இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் வந்து மாடி தோட்டத்தை பண்ணலாம். உங்களுக்கு வந்து பெரிய அளவில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னா கூட சின்ன சின்ன அளவில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ரீசன்ட் டேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி, புதினா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நான் வெளியே வாங்குறதே இல்லை. மல்லிச்செடி வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மல்லிச்செடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வேரோடு வந்து அப்படியே வந்து பிடுங்கி எடுக்கிறது இல்லை. ஸோ மேலே மேலே லைட்டாக கட் பண்ணிட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா தலைஞ்சி வருது. ஸோ நான் வந்து இப்போ ரீசன்ட் டேஸ் வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இது எத்தனை டைம் வந்து கட் பண்ண முடியும்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு டைம் வந்து கட் பண்ணிக்கலாம், நல்லா தலைஞ்சிரும். இப்போ நம்ம கீழே போயிட்டு குக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா தம்பி வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ல, எனக்கு வந்து வீக் ஆஃப், அவர் தூங்கிட்டு தான் இருக்காங்க. எந்திரிச்சாங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. ஏன்னா வந்து எனக்காக ஒரு நாளைக்கு தானே வீட்டில் இருக்காங்க, எப்போவுமே வந்து அவங்க ஆஃபீஸில் தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ எனக்கு வீட்டில் இருக்காங்கிறதுனால நான் கையோடு நான் சீக்கிரம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அவரைக்குட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஊட்டி சைடு வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்டு வந்து ஊட்டியிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கும் சேர்த்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதில் வந்து தான் எனக்கு வந்து பிரியாணி பண்ண போகிறேன். டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு மசால் வந்து ரெடி பண்ணணும். என்னென்ன வந்து என்னென்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 to 15 வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் வந்து சோம்பு, ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன், இஞ்சி, பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய். நம்ம புதினா வேணும்னா நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து புதினா வந்து இன்றைக்கி வந்து ஆட் பண்ணலை, நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வதக்கிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம கையோடு வந்து பிரியாணி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்போவுமே வந்து தம்பி வந்து வீட்டில் இருந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து நான்வெஜ் தான் வந்து ட்ரை பண்ணுவோம். இந்த மந்த் வந்து புரட்டாசி மந்த்து, நாங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுனால ஸோ நம்ம வெஜ்ஜே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து செய்யலாம். அதுவும் இல்லாமல் அவர் வீட்டில் இருக்கனிக்கு சாம்பார், புளிக்குழம்பு அந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் வந்து அவருக்கு வந்து போர் அடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த மாதிரி வந்து எனக்காவது ஒரு நாளைக்கு கொஞ்சம் வீட்டில் தானே இருக்காங்க, ஸோ ரொம்ப ஆயிலெலாம் செலவு பண்ணி எனக்காவது ஒரு நாளைக்கு வந்து பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. இப்போ குக்கரை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா புரிய விடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி குழந்தைங்களுக்கு வந்து லீவு, ஸோ நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டு தான், கீழே எல்லாம் விளையாடிட்டுருக்காங்க. ஸோ அந்த சவுண்டெல்லாம் ஸ்கிப் பண்ண முடியல, சாரி மன்னிச்சுக்கோங்க, டிஸ்டர்பாக இருந்ததுன்னா. இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். இது வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த மசால் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அந்த மசால் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் நான் வந்து ஒன் செகண்ட் சொல்கிறேன். சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இதை நல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு செய்கிறோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசனை நல்லா போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக செஞ்சோம் அப்படின்னா நல்லது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க புதினா நான் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம புதினா மல்லித்தலைலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் ஃப்ரெஷ்ஷாக வந்து பறித்து சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்மளால் வந்து ஒரு 5-10 செலவை கூட கண்டிப்பாக நம்மளால் வந்து மிச்சம் பண்ண முடியும். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகட்டும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம்.
இப்போ மல்லி வந்து நீங்க எப்படியும் வீக்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ரூபாயில இருந்து 20 ரூபாய் வரைக்கும் நமக்கு மினிமமே நமக்கு வந்து தேவைப்படும். சாம்பார் ரசம் இது எல்லாத்துக்குமே நமக்கு கண்டிப்பா தேவைப்படும் இல்லையா. அதுவும் போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்தது அப்படின்னா நம்ம சட்னி பண்ணிக்கலாம். புதினா சட்னி மல்லி சட்னி சேர்ந்து சில நேரம் வந்து கருவேப்பிலை சேர்த்து சில நேரம் வந்து அந்த மாதிரி சட்னிலாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்மளால் வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ண முடியும். இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் தக்காளியை நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா கேரட் அதுக்கப்புறம் வந்து அந்த அவரைக்கொட்டை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசால் பொடி நான் வந்து என்னென்ன சேர்த்துருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் நான் வந்து சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது போக கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் நான் வந்து சீரகத்தூள் சேர்த்ததை காட்டில் சாரி அது போக கொஞ்சம் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது வந்து வதங்குற அளவுக்கு தேவையானதுக்கு கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். பெருசாக இடம் இல்லை அப்படின்னா கூட சின்ன பால்கனியாவது நமக்கு வந்து இருக்கும் இல்லையா. சின்ன ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம் ஒரு சின்ன அழகான தொட்டி வச்சு கூட பெருசாக இல்லை அப்படின்னா கூட சின்ன சின்ன மல்லி புதினா இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஒரு வாரத்தில் 20 ரூபாய் நீங்கள் மிச்சம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னை பொறுத்த வரைக்கும் 20 அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி தான். 20 ரூபாய் நீங்கள் மிச்சம் பண்ணுறீங்க அப்படின்னா மாதத்தில் ஒரு 100-200 தாராளமாக மிச்சம் பண்ணலாம். அந்த 100-200 அப்படிங்கும் போது இதுவே ஒரு 2 செடி சேர்த்து வளர்க்குறீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு 500 ரூபாய் நீங்கள் தாராளமாக மிச்சம் பண்ணலாம். அந்த 500 ரூபாய் நீங்கள் மிச்சம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 500 மிச்சம் பண்ணி நீங்கள் ஒரு நகை சீட்டோ இல்லை வேறு ஏதாவது உருப்படியாக நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அதில் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியும். இப்போ நம்ம பேசிக்கிட்டே நம்ம வந்து பார்த்துடலாம். நான் வந்து இடையில வந்து கொஞ்சம் தயிர் சேர்த்தேன். தயிர் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ ஃபைனலாக நம்ம வந்து அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு காரம் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேவையானதை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுட்டு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து திரும்பவும் நான் சொல்கிறேன் உப்பு காரம் எல்லாத்தையும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஃபைனலாக வந்து கொஞ்சம் வந்து மல்லித்தலை புதினா இருந்தால் நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். எனக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். நம்ம வணக்கும் போது கொஞ்சம் சேர்த்து செய்யலாம். ஸோ இப்போவும் நம்ம சேர்த்து நம்ம வந்து விசில் விட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் மல்லி புதினா இது ரெண்டுமே சேர்த்துருக்கேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்ப்பாங்க. சேர்த்து அரைக்காமல் பச்சை மிளகாய் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்ப்பாங்க. அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து மூடி போட்டு தம் போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம வந்து மூடி போட்டுட்டு நம்ம விசில் விட்டுட்டு நமக்கு நார்மலாக நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம விசில் விடுவோமோ அந்த அளவுக்கு நம்ம விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ வந்து பாருங்கள் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி. நமக்கு வந்து இதுதான் போடணுமான்னு கேட்டால் பர்டிகுலராக அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கேரட் பீன்ஸ் பட்டாணி காலிஃப்ளவர் நம்மக்கிட்ட என்ன வெஜ்ஜிஸ் இருக்கோ நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் அதாவது நம்ம வெஜிடபிள் பிரியாணி போடுறதுக்கு நம்ம நார்மலாக என்ன வெஜ்ஜிஸ் போடுவோமோ அதில் எது இருந்தாலும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பட் இந்த அவரைக்கொட்டை வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக என்கிட்ட இருந்தது நான் அதனால தான் யூஸ் பண்ணியிருக்கலாம்னா வந்து இதுதான் யூஸ் பண்ணுவேன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது இல்லை அப்படின்னா வெள்ளை சுண்டல் போட்டுக்குவேன் பச்சை பட்டாணி சேர்த்துக்குவேன் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. தம்பி வந்து எப்போ எந்திரிச்சாலும் வந்து சாப்பிட்டுப்பாங்க. இப்போ கையோடு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து தோசைக்கு நான் வந்து மாவு வந்து உரப்போட போகிறேன். நைட்டு செஞ்சுப்பேன் அப்படி இல்லைன்னா தம்பி எனக்கு போதும் நைட்டு எனக்கு இந்த பிரியாணியே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நானும் தம்பி மட்டும்தானே கொஞ்சம் சேர்த்தே தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். ஏன்னா திரும்பவும் வந்து நைட்டு செய்ய முடியாது இல்லையா ரெண்டு பேருக்காக. அதனால் நான் வந்து திரும்பவும் நான் செஞ்சிட்டேன் சேர்த்து. தம்பி எனக்கு வந்து பிரியாணியே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதோட ஸ்டாப் பண்ணிடுவேன். அப்படி இல்லை தோசை தான் வேணும்னு கேட்டால் நான் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கேட்டால் அப்படியே ஊற்றி கொடுத்துடலாம் இல்லையா. அதுக்காக நான் வந்து மாவு வந்து உரப்போட போகிறேன். நான் வந்து என்ன ரேஷியோ எடுக்கிறேன்னு வந்து நான் நிறைய வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நான் ஜஸ்ட் வந்து சொல்லிடுறேன். ஒரு டம்ளர் உளுந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் ரேசன் அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டம்ளர் வந்து பச்சரிசி 1 டம்ளர் வந்து சாப்பாடு அரிசி இதெல்லாத்தையும் மட்டும்தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதை நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம்.
இந்த பக்கம் வந்து கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 o'clock கிட்ட ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து நான் டீ காஃபிலாம் வந்து எதுவுமே குடிக்கல, அதுக்கு பதில் வந்துட்டு இந்த கருப்பு கவனியில் வந்து சிம்பிளாக ஒரு கஞ்சி மாதிரி செஞ்சு குடிக்கலாம் அப்படின்னு தான் வந்து குடிக்க போகிறேன். நம்ம நார்மலாக டீ காஃபிக்கு பதிலோ அப்படின்னா இந்த மாதிரி சத்துமாவு கஞ்சி இல்லைனா வந்து இந்த மாதிரி கருப்பு கவனி அரிசி கஞ்சி குடித்தோம் அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். டீ காஃபியை விட இது வந்து கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா, நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னா எனக்கும் என்னோடய ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுறேன். ஏன்னா தம்பி வந்து இதெல்லாம் குடிக்க மாட்டான், அவருக்கு வந்து டீ காஃபி தான். 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கருப்பு கவுனி அரிசி அந்த பவுடர் வந்து போட்டிருக்கேன். இப்போ சக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்குவேன். நான் நார்மலாக டீ காஃபிக்கு வந்து எவ்வளோ சக்கரை போடுவோம், நாட்டு சக்கரை போடுவோமோ அதே தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம். ரொம்ப ரேர், நாட்டு சக்கரை தீந்துருச்சு வாங்கலை அப்படின்னா மட்டும்தான் ஒரு எமர்ஜென்சிக்காக ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒயிட் சுகர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப லோ பாய்சன். ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து வெந்துட்டுருக்கட்டும். ஸோ ஒரு 10 நிமிஷம் வந்து வெந்ததுன்னா போதும், நம்ம வந்து ஊற்றி குடிச்சிக்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரிசி உளுந்து இது எல்லாத்தையும் நான் வந்து கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இது வந்து ஒரு 4 மணி நேரம் ஊறிச்சுன்னா போதும். ஈவினிங் ஒரு 3 மணிக்கு நான் வந்து ஆட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா 5 மணிக்கு வந்து ஆட்டி முடிச்சுருவேன். அதுக்கப்புறம் கலந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு 8 மணி போல் தோசை ஊற்றுறதுக்கு எனக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கும். ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து கரெக்டாக ப்ராப்பராக இன்றைக்கி வந்து இதை தான் செய்ய போகிறோங்கிறத நம்ம பிளான் பண்ணி செஞ்சோம் அப்படின்னாலே ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம். இப்போ வந்து எல்லாம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ டைம் வந்து 2 மணி ஆகிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் வந்து அரிசி ஊற போட்டுட்டேன், பிரியாணி ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இடையில பாத்திரம் வளர்க்குறது இருந்தது, துணி துவைக்கிறது இதெல்லாம் நான் வந்து சைட் பை சைடு நான் வந்து பார்த்துட்டேன். ஸோ பிரியாணி வந்து ரெடி, நான் எனக்கு லஞ்சுக்கு அதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா தம்பி வந்து என்ன இருக்கோ அதை சாப்பிட்டுக்குவாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த விளாக் வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பேசலாம். பை கார்த்திகா ராம்குமார். தேங்க்யூ, பாய்.